உங்கள் விற்பனை உங்களுக்கு பெருகணும்னா ஆட்களோட பழகக்கூடிய அந்த திறனை நீங்கள் கொஞ்சம் பெருகிக்கணும். சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா பொருள் வாங்கிட்டாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா யாரும் தெரிய மாட்டேங்குது, யாருக்கிட்டையும் பழகிற பழக்கமே இல்லாததுனால இப்போ விற்கிறதுங்கிறத உங்களுக்கு என்னதான் மாறிடுது, சிரமமாக மாறிடுது. அதனால தான் பாருங்கள் உங்களை சுற்றிலும் ஒரு நெட்வொர்க் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடிய பழகுவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழலெல்லாம் பயன்படுத்தி நிறைய நண்பர்களை சம்பாதியுங்கள், நட்பு வட்டத்தை பெருசாக்குங்க. ஒவ்வொரு நம்பரும் இம்பார்ட்டன்ட். சிலர் வந்து ஆட்கள் வந்து கம்மியாக, ஆட்களை எந்த அளவுக்கு வாழ்க்கையை விட்டு எடுத்துடணுமோ அவ்வளோ ரொம்ப நல்லதுன்னு நினச்சிட்றாங்க, அப்படி கிடையாது. ஆட்களை வந்து ஆட் பண்ண உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே கூடும். ஸோ ஆட்களோடு உங்களுடைய தொடர்பை என்ன பண்ணுங்கள், அதிகரிச்சுட்டே போங்க, நட்பு கூட்டுங்க, உங்களுடைய நெட்ஒர்க்கை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், எவ்வளோ விற்கிதுன்னு பார்ப்போமே அப்படின்னீங்கன்னா அது விலைக்காது. இந்த மாதம் நான் இத்தனை பொருட்களை விற்க போகிறேன் அல்லது இவ்வளோ அமௌண்ட்டு நான் டேர்ன் ஓவர் பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணு. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே சின்ன சின்ன சாவி மாதிரி தெரியலாம், ஆனால் இந்த சின்ன சின்ன சாவிகள் பெரிய பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் திறக்கும். ஆமாம், அப்படி ஏதாவது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா, டார்கெட் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா உங்களுடைய விற்பனைக்கு அப்படின்னு பாருங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் பண்ணுங்க. நமக்கு என்னன்னா நமக்கு எல்லாமே ஏன் சிலனா நடக்க மாட்டேங்குன்னா நடந்தா பார்ப்போமே அப்படின்னு இருக்கும். ஆஹா, அது வரைக்கும் எதையுமே பார்க்க மாட்டீங்க. பார்த்தே ஆகணும்னா தான் நடக்கும், பார்த்தே ஆகணும், ஜெயிச்சே ஆகணும், முன்னேறியே ஆகணும் அப்படின்னா தான் ஏதாவது ஒன்று நடக்குமே தவிர நடந்தா பார்க்கலாம்னா நடக்க, பார்த்தே ஆகணும் அப்படின்னா தான் நீங்கள் ரீச் பண்ணுவீங்க. ஸோ ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஒவ்வொரு மாதமும் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, அதை நான் முடித்தே ஆக வேண்டும் அப்படின்னு உங்கள் விற்பனைக்கு உங்கள் வியாபாரத்திற்கு ஒரு குறிக்கோளை நீங்கள் நியமிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உங்களுடைய வருமானத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க, இவ்வளவு எனக்கு வருமானம் வரணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணு. அதுக்காக ஜோம் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட, அதுக்காக சில காரியங்களை செய்ய ஆரம்பிங்க. இத்தனை வாடிக்கையாளர்கள் நான் சந்திப்பேன், இவ்வளவு பொருட்களை நான் விற்க போகிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்க. இத்தனை ஊர்களுக்கு என்னுடைய ப்ராடக்ட் போயிருக்கணும், இத்தனை விற்பனை பிரதிநிதிகளை நான் உருவாக்க போகிறேன், இப்படி ஒரு டீமை நான் வந்து கொண்டு வர போறேன், ஒரு வருடத்திற்குள் இவ்வளவு டர்ன்ஓவர்ஸை நான் என்னுடைய பிசினஸ்ல பண்ண போறேன், இதெல்லாம் நீங்க பண்ணுங்க முதல்ல. இது ஒரு ஆக்ட் ஆஃப் ஃபெய்த் தான். நீங்க இதை பண்ணி பாருங்க. சொல்றாங்க 5% பேர் மட்டும்தான் வாழ்க்கையிலே கனவுகளையும் திட்டங்களையும் தீர்மானங்களையும் செய்கிறார்கள், அதில் 95% பேர் அடைகிறார்கள் அப்படிங்கிறது காமனான கணக்கெடுக்கலே இருக்கு. ஆனா தேவன் உங்கள் பட்சமா இருக்கும் போது நீங்கள் நினைத்ததற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமா நீங்க செய்வீங்க. அதுதான் நமக்கு இருக்கிற விசேஷித்த தன்மையாக இருக்கிறது.